வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை, இந்திய மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தலுக்குரிய காலம் அறிவிக்கப்பட்டாலும் வாக்களிப்பு இடம்பெறுவதற்குரிய திகதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. எனினும் தேர்தல் காலம் அறிவிக்கப்பட்டு விட்டதால் தேர்தல் இடம்பெறும் என்ற நினைப்பு பருமட்டாக உள்ள நிலையில்தான் முதன்மை தலையாரியான ரணில் விக்ரமசிங்க தனது கட்சியின் செயலாளர் மூலம் முன்னகர்த்த முயன்றதாக கருதப்படும் தேர்தல் ஒத்திவைப்பு நாடிபிடிப்பு இறுதியில் நாடியிழந்து விட்டது. இதனால் வேறு வழியின்றி தேர்தலை நடத்தும் விருப்பத்தை ரணிலே வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை எழுந்ததால் தற்போது இந்த விடயத்தில் அரசியல் கட்சிகள் சுறுசுறுப்பு அடைந்துள்ளன. ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றத்தில் தீர்மானங்களை கொண்டு வந்து அரச தலைவரின் பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது என்பதும் அதேபோல அரச தலைவர் தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்பதும் நிதர்சனமான விடயங்கள். ஒருவேளை அரச தலைவரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட வேண்டுமானால் அதற்காக ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும். ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பை திருத்த வேண்டுமானால் அதற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் தேவைப்படும். அதாவது தற்போது 225 ஆசனங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை, அதாவது 150 வாக்குகளுக்கு மேல் இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை செய்வதற்குரிய ஆதரவு தேவைப்படும். ஆனால் சமகால யதார்த்தமோ இந்த விடயத்தில் பல்லெழுத்திக் கொள்கிறது. தற்போதைய நிலையில் கட்சிகள் பிளவுபட்டுள்ளன. இதனால் நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பை திருத்தி அதன் மூலம் அரசு தலைவர் தேர்தலை பின்னகர்த்தும் விடயம் இப்போதைக்கு ஒருபோதும் சாத்தியப்பட போவதில்லை என்பதால் அதிலும் தனது கட்சியான யானைக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு என ஒரே ஒரு ஆசனம் மட்டும் நாடாளுமன்றத்தில் இருப்பதால் வேறு வழியின்றி தேர்தலை நடத்தும் விருப்பத்தை ரணில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடும். இதனால் தேர்தல் இடம்பெறும் என்ற நினைப்பு பரவலாக உற்சாகப்படுவதால் எதிர்வரும் நாட்களில் கட்சிகளின் தேர்தல் நடவடிக்கைகளும் உச்சத்தை எட்டக்கூடும். தற்போது ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தலை மையப்படுத்தி வெளிப்படுத்தப்படும் கருத்து கணிப்புகளில் இலங்கை வாழ் வாக்காளர் பெருமக்களில் 24% இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்ற குழப்பம் நீடிப்பதாக தெரிய வருகிறது. இதனால் இவ்வாறான குழப்பத்தில் உள்ள வகிபாக வாக்குகளை தமக்கு வரிந்து கட்ட கட்சிகளும் வரிந்து கட்டல்களை செய்கின்றன. இதற்கிடையே விட்டகுறை தொட்டகுறையாக டெர்மினேட்டர் கோட்டாபாயவின் நீட்சியாக தமிழில் சர்வஜன அதிகாரம் என்ற அர்த்தப்படுத்தலுடன் சர்வஜன வலைய என்ற புதிய கூட்டணியும் உருவாகிவிட்டது. புதிய முந்தையில் பழைய கல் என்பதாக கோட்டாவின் நண்பரும் வணிக புள்ளியுமான டிலித் ஜெயவீர, உதய கம்பன்பில, வாசுதேவன் அணையக்கார, விமல் வீரவன்ச உட்பட முன்னைய ராஜபக்ஷ அதிகாரமய அல்லக்கைகள் இந்த அணியில் இணைந்துள்ளன. வடக்கு கிழக்காக ஒன்றாக இருந்த தமிழர் தாயகத்தை துண்டாடும் வகையில் தீர்ப்பை வழங்கிய ஸ்ரீலங்காவின் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வாவும் இந்த புதிய முந்தை பழைய கல் சர்வஜன வலையவுடன் இணைந்திருப்பதையும் அவதானிக்க முடிந்தது. தென்னிலங்கை கட்சிகளின் தேர்தல் நகர்வுகள் இவ்வாறு இருந்தால் தமிழ் வாக்காளர்களை இந்த தேர்தலில் இருந்து விலகிச் செல்லும் வகையில் தேர்தல் புறக்கணிப்பு என்ற பரப்புரையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் குதித்து விட்டது. தமிழ்த் தேசிய முன்னணி தமது புறக்கணிப்பு கோரிக்கையை வலியுறுத்தும் துண்ட பிரசுரங்களை யாழ் பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே விநியோகித்து விட்டது. எதிர்வரும் நாட்களில் தமது பரப்புரைகள் தமிழர் தாயகம் தழுவிய ரீதியில் இடம்பெறும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சொல்ல, மறுபுறத்தே தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் விடயமும் அசைவோடப்படுகிறது. தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது ஈழத்தமிழர்களின் அரசியல் நெருக்கி அவசியமான நடவடிக்கை என்ற அடிப்படையில் குடிசார் சமூகம் உட்பட்ட தரப்பு இந்த பொது வேட்பாளர் ஆதரவு நிலையில் உள்ளது. ஆனால் யார் அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் அந்த அணியும் சிதம்பர ரகசியம் காத்துக்கொள்வது தெரிகிறது. ஒருவேளை பொருத்தமான பொது வேட்பாளர் ஒருவர் கிடைப்பது அல்லாட்டமாக இருப்பதால் இவ்வாறான ஒரு சிதம்பர இரகசிய நிலை பேணப்படுகின்றதோ தெரியவில்லை. இதற்கிடையே இந்த பொது வேட்பாளர் விடயம் இப்போதைக்கு அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டாலும் இறுதியில் அது புஸ்வானமாகும் என்ற கேள்விகள் தமிழரசு கட்சி முகங்களிடமிருந்தும் வந்து கொள்கின்றன. ஆனால் தமிழரசு கட்சியின் அணியில் உள்ள ஸ்ரீதரனோ பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் சாதகமாக இருப்பதான ஒரு கருத்தியல் நிலவுவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை புறக்கணிக்குமாறு ஒரு தரப்பும், தென்னிலங்கை வேட்பாளரை வெல்ல வைப்பதற்கான ஸ்லீப்பர் செல்களின் நகர்வுகள் மறுபுறமும், ஈழத்தமிழர்களின் அரசியல் சிலநறிக்கு தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடையாளம் அவசியமானது என்ற இன்னொரு தரப்பின் தர்க்கமும் தமிழர் அரசியல் பரப்பில் ஊடாட்டம் செய்வதால் இதில் எந்த தரப்பின் முடிவை ஏற்பது என்ற குழப்பத்தில் தமிழ் வாக்காளர்கள் இருப்பதை மறந்து கொள்ள முடியாது. இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி கட்டமைப்பு ஒவ்வாமையுடன் அரச தலைவர் தேர்தலை புறக்கணிக்க கோரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி, அதே ஒற்றையாட்சி கட்டமைப்புடன் இயங்கும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலை ஏன் புறக்கணிக்க கோருவதில்லை என்ற குண்டக்க மண்டக்க ஆனால் தர்க்க ரீதியான வினாக்களும் அந்த முகாமை நோக்கி வீசப்படுவதையும் அவதானிக்க முடிகிறது. ஆக மொத்தம்
ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்திய உள்ளூர் மக்களின் ஆர்வம் மற்றும் ஒவ்வாமைக்கு அப்பால் இந்த உள்ளூர் நகர்வுகளுக்கு சளைக்காத வகையில் இந்த தேர்தல் களத்தின் மீது மேற்குலக ராஜதந்திரிகளின் உற்றுநோக்கலும் அதிகமாகின்றது. இவ்வாறான உற்றுநோக்கல் ஆர்வ கோளாறு காரணமாக டிப்ளோமேட்டிக் புரோட்டோகால் எனப்படும் ராஜதந்திர நெறிமுறைகளை உரசிய ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூலிசங் ஸ்ரீலங்கா வெளிவார அமைச்சின் அனுமதியை பெறாமல் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகத்திற்கே நேரடியாக சென்றுள்ள நகர்வும் நடந்தது. ஆனால் இவ்வாறான ராஜதந்திர நெறிமுறை மீறலை செய்த தரப்பு பெரிய இடம் என்பதால் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவுக்கு இக்கட்டான நிலை ஒன்று எழுந்துள்ளது. ஆனால் ஜூலிசங் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகத்துக்கு நேரடியாக சென்ற விடயத்தை லேசாக விட சிங்கள கடும்போக்கு அரசியல்வாதிகள் தயாராக இல்லை. இதனால் அவர்கள் ஜூலிசங்கின் இந்த பயணத்தை தூக்கி பிடித்து தமது கூக்குரல்களை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆக மொத்தம் இவ்வாறான கூக்குரல்கள் மற்றும் கட்சிகளின் தேர்தல் நடவடிக்கைகள் யாவுமே இலங்கையில் ஒரு தேர்தல் அதகல ஆட்டம் இடம்பெற ஆரம்பித்திருப்பதை தற்போது வெளிப்படுத்த தலைப்படுகிறது. இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கி கொண்டால் இந்திய பொது தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்களிப்பு நேற்று முடிவடைந்தவுடன் எதிர்பார்க்கப்பட்டது போலவே கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்த கருத்து கணிப்புகள் அனைவற்றிலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழகம் கேரளா உட்பட்ட தென் மாநிலங்களில் பாஜக முதன்முறையாக தனக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினரை பெறும் என்றும் இந்த கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க 272 தொகுதிகளே தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணி அதற்கு மேலே பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதால் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்பார் என்றும் இந்த கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சி கூட்டணியான இந்தியா கூட்டணிக்கு 154 தொகுதிகளை கிட்டும் எனவும் இந்த கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நிலவரத்தை பொறுத்தவரை அங்கு மொத்தமாக உள்ள 39 தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணியே அமோகமான வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்புகளில் குறிப்பிடப்பட்ட போதிலும் பாஜக கூட்டணிக்கும் ஓரிரு தொகுதிகள் கிட்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக கடுமையாக அடிவாங்கும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இறுதியாக உலக நிலவரங்கள் எடுத்துக்கொண்டால் காசாவுக்கான போர் நிறுத்த முன்மொழிவுகளை ஏற்று போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்யுமாறு இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் அமெரிக்கா, கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இந்த முன்மொழிவுகள் நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்றை உருவாக்கும் எனவும் காசா நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழியை திறக்கும் எனவும் 3 நாடுகளும் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் இவ்வாறான ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்க உண்மையில் இஸ்ரேலுக்கு உள்ளூர விருப்பமில்லை என்றாலும் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் தான் இந்த போர் நிறுத்தம் குறித்து உலகுக்கு அதிகமாக பேசுவதான விமர்சனங்களும் உள்ளன. நேற்று கட்டார், எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க இராஜாங்க செயலாளர் இல்லையென்றால் வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உடனடியாக தாமதமின்றி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க ஹமாஸை வலியுறுத்துமாறு குறித்த நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் காசாவை மையப்படுத்திய போர் நிறுத்த முன்மொழிவுகளுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்புக்கொண்டால் ஆளும் கூட்டணியிலிருந்து வெளியேறி அரசாங்கத்தை கவிழ்க்கப் போவதாக இஸ்ரேலிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 2 தீவிர வலதுசாரி முகங்கள் அச்சுறுத்தியுள்ளன. இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலில் ஸ்மோட்ரிச் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்குயர் ஆகியோர் இந்த எச்சரிக்கைகளை விடுத்ததுடன் ஹமாஸ் முற்றாக ஒழிக்கப்படுவதற்கு முன்னர் எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதை தாங்கள் எதிர்ப்பதாகவும் கூறியுள்ளனர். இஸ்ரேலிய அமைச்சரவையில் உள்ள தீவிர வலதுசாரி முகங்களின் இந்த எச்சரிக்கை அரசாங்கத்தை கவிழ்க்கும் ஒரு நிலையை உருவாக்கியுள்ள நிலையில் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஜாயிர் லாஃபிட் ஒரு கருத்து தெரிவித்துள்ளார். பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த போர் நிறுத்த முன்மொழிவுகளை ஆதரித்தால் அரசாங்கத்தை எதிர்க்கட்சி ஆதரிக்கும் என்ற விடயத்தில் அவர் ஒரு உறுதியை வழங்கியுள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.